விநாயகர் சதுர்த்தி பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் சிங்கம், மயில், மான், எலி என பல்வேறு உருவில் பலவிதமான வண்ணங்களில் நாமக்கலில் விநாயகர் சிலைகள் தயாராகி வருகிறது. இந்துக்களின் முக்கிய பண்டிகைகளில் ஒன்று விநாயகர் சதுர்த்தி. இந்த பண்டிகை நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த வகையில் அடுத்த மாதம் 18ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்பட உள்ளது. விநாயகர் சதுர்த்தி பண்டிகையின் போது விநாயகர் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் தங்களது வீடு, பொது இடங்களில் சிலைகளை பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்வார்கள். 3 முதல் 10 நாட்கள் வரை விநாயகர் சிலைக்கு பூஜைகள் செய்யப்பட்டு பின்னர் அவை ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு நீர்நிலைகளில் கரைப்பது வழக்கம். நகர பகுதிகள் மட்டுமின்றி கிராமப்புறங்களிலும் சிலைகளை பொதுமக்கள் போட்டி போட்டு வாங்கி சென்று பூஜைகள் செய்வார்கள். விநாயகர் சதுர்த்தி பண்டிகைக்கு இன்னும் 2 வாரங்களே உள்ள நிலையில் சிலைகள் செய்யும் பணியில் சிலை வடிவமைப்பாளர்கள் ஆயத்தமாகி வருகின்றனர். நாமக்கல் அருகே உள்ள கருப்பட்டிப்பாளையத்தில் விநாயகர் சிலை தயாரிக்கும் பணி மும்மரமாக நடந்து வருகிறது. களிமண் மற்றும் கிழங்கு மாவு கொண்டு 1.5 அடி முதல் 15 அடி உயரமுள்ள சிலைகளை வடிவமைத்து அவற்றிற்கு வண்ணம் பூசும் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர் கலைஞர்கள். அரசின் கட்டுப்பாடுகள் மற்றும் விதிமுறைகளை பின்பற்றி சிலைகள் வடிவமைக்கப்பட்டு வருவதாக கூறும் சிலை வடிவமைப்பாளர் பிரபாகர், பெயிண்ட், களிமண் உள்ளிட்ட மூலப்பொருட்களை விலையேற்றம் காரணமாக சிலைகளின் விலை அதிகரித்துள்ளது. எதிர்பார்த்ததை போல் ஆர்டர்கள் வரவில்லை என்று கூறுகிறார். என் பேர் பிரபாருங்க, நான் நாமக்கல் பேசுகிறேன். ஸ்ரீ சேவிநாயகர் கதை கூட நாமக்கல். நாங்கள் வந்து தலைமுறை தலைமுறையாக பண்ணிட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு தாத்தா காலத்துலேருந்து சட்டிப்பானை இதெல்லாம் பண்ணிட்டுருந்தோம். அப்போ நாகரிகம் மாற மாதிரி சட்டிப்பானை மாசு கொஞ்சம் கம்மியாகவும் அடுத்து கடவுள் சிலை இந்த மாதிரி தான் பொதுமக்கள் வழிபாட்டு சிலைகளும் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் சிலை பார்த்திங்கன்னா இப்போ 6 அடியிலேருந்து 5 அடி வரைக்கும் செய்கிறாங்க. அது 6 அடியிலேருந்து 3 அடி வரைக்கும் களிமண் சிலை, அது 4 அடியிலேருந்து 5 அடி வரைக்கும் பார்த்திங்கன்னா கிழங்கு மாவு சிலை செய்கிறோம். நம்மளுக்கு 5 அடி வரைக்கும்னா நம்ம டிஸ்ட்ரிக்டில் பர்மிஷன் கொடுக்குறாங்க. நாமக்கல் மற்ற சரௌண்டிங் தமிழ்நாட்டில் 5 அடி வரைக்கும் பர்மிஷன் கொடுக்குறாங்க. அதுக்கு மேலே போ பர்மிஷன் ஏன்னா வயரிங் லைன்லாம் வரதுனால அது பர்மிஷன் கொடுக்குறது இல்லை. இப்போ இது மாஸ் கட்டுப்பாட்டு அறிவுறுத்தின்படி இது பார்த்திங்கன்னா கிழங்கு மாவு, வாட்டர் கலரு, வானிஸு, ஜிக்னா எதுவும் போடாமல் நேச்சுரல் கலரில் வாட்டர் கலர் தான் நம்ம யூஸ் பண்ணி பண்ணிட்டுருக்கோம். இது வந்து மீன்களுக்கு அந்த கிழங்கு வந்து மீன்களுக்கு உணவாகவும் வாட்டர் கலர் ஈஸியாக நீரில் கரையக்கூட கெமிக்கல் மாசுபடுறாத கலராகவும் நம்ம பயன்படுத்துகிறோம். நம்ம இப்போ பார்த்திங்கன்னா சிங்கம் வாகனம், புலி வாகனம், யானை, விநாயகரோட வாகனம், மூஞ்சூர், கதுகு, அன்னப்புறம், மயில், இந்த மாதிரி நிறைய இதில் நம்ம பண்ணிட்டுருக்குறோம். நம்ம இதில் பார்த்திங்கன்னா நம்ம மக்களுக்கு வந்து அதிகமாக கேட்குற கலர் வந்து கருப்பு விநாயகர் தான். ஏன்னா நேச்சுரல் ஸ்டோன் அது, அதனால் அந்த இதில் வந்து நிறையா அவங்க லைக் பண்ணி வாங்குறாங்க. மேக்ஸிமம் நம்ம பெயிண்டிங் அடிக்கும் போது ஒரு சிலர் வந்து கலர் சொல்லிட்டு போயிடுறாங்க, புக் பண்ணி பெருசுக்கலாம். அவங்க வேணுங்கிற கலர் என்னமோ நம்ம நாங்கள் அடித்து கொடுத்துறோம். நம்ம இவங்க பார்த்திங்கன்னா பக்கத்தில் துறையூர், பெரம்பலூர், கரூர், வேலூர், அப்புறம் இங்கே திருச்சி, தொட்டியம் இங்கேருந்தெல்லாம் வந்து நம்மக்கிட்ட வாங்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. சேலம்ங்கலாம் சிங்கம், மயில், மான், எலி போன்றவற்றின் மீது விநாயகர் அமர்ந்திருப்பது போன்று பல்வேறு வகைகளில் விநாயகர் சிலைகள் செய்யப்பட்டு வருகின்றன. உயரத்திற்கு ஏற்றவாறு 50 ரூபாய் முதல் அதிகபட்சமாக 30,000 ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்படும் இந்த சிலைகளை நாமக்கல் மட்டுமில்லாமல் அண்டை மாவட்டங்களில் இருந்தும் வந்து வாங்கி செல்வதாக அதன் வடிவமைப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர்.